ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இப்போ காலையில எடிட்டோரியல் போடுறோம் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஓஷன் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஓஷன் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத கேட்டிருந்தாரு அதுக்கான வீடியோ தான் இது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இம்டியேட்டாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஓஷன் பண்ண போறோன்னா இனிஷியலாக எடுத்த உடனே ஒரு ஓஷன் மாடிஃபையர் யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து ஓஷனுக்கு வந்து நம்ம ஷேடிங் அப்ளை பண்ண போகிறோம் அதாவது கலர் அப்ளை பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்புறமா நம்ம ஃபைனல் அவுட்புட் ரெண்டர் எடுக்கிறது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த க்யூப் எனக்கு தேவையில்ல டெலிட் பண்ணிக்கிறேன் என் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷார்ட்கட்டு உங்களுக்காக எனேபிள் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஷிஃப்டியை கிளிக் பண்ணிக்கலாம் பிளைன் வந்துடும் பிளெயின் வந்தவுனே பிளைனோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது நம்ம இதை ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம் ஸ்கேலு ஒரு நான் டுவெல் டைம்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ நீங்கள் அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேல் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு இந்த ஐட்டம் செக் பண்ணிங்கன்னா இதை ஸ்கேல் எல்லாமே வந்து ரீசெட் பண்ணி ஆகணும் அப்போ தான் வந்து எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் அதனால் கண்ட்ரி ஏ கிளிக் பண்ணி ஆல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன் இப்போது ஒன்றாகிடுச்சு இப்போ என்ன கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய்டும் நெக்ஸ்ட் மாடிஃபயர் போங்க மாடிஃபயரில் ஓஷன் அப்படின்ற மாடிஃபையர் இருக்கும் இந்த ஓஷன் மாடிஃபையரை கிளிக் பண்ணவுன்னே உங்களுக்கு ஓஷன் மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் இதில் ரிப்பீட்டுன்றது ரிப்பீட் ஆகிறதுக்காக உள்ளது இது எக்ஸில் ரிப்பீட் ஆகும் இது ஒயில் ரிப்பீட் ஆகும் எனக்கு ரிப்பீட் வேணாம் அதனால் நான் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீ போட் ரெசல்யூஷன் அப்படின்றது இங்கே இருக்கு பாருங்கள் ஒயர் ஃப்ரேம் ஓகேவா இந்த வயர் ஃப்ரேம்னோடய ரெசல்யூஷன் தான் இங்கே ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ண பண்ண ஓஷனோட இந்த வேவ் ஃபார்ம்லாம் ரொம்பவே கிளியராக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதிகமான ரெசல்யூஷன் உங்களோட சிஸ்டத்தை ஃப்ரீஸ் பண்ணிடும் அதாவது ஹேங் ஆகிடும்னு சொல்ல வரேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் இது ரெண்டர்ன்றது ரெண்டர் பண்ணும்போது எந்தளவுக்கு ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் கிடைக்கணுமோ அதுக்கான உள்ளது இந்த டைம் அப்படின்றத நம்ம அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக உள்ளது நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன் அனிமேஷன் க்ரியேட் பண்ணும்போது இனிஷியலாக என்ன பொசிஷன் இருக்கோ அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த ஒன்று அப்படின்ற இடத்துல வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணணும் இதுக்கு நம்ம இங்கே வேல்யூக்கும் பக்கத்தில் இருக்கிற டைமுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு டாட் இருக்கா நீங்கள் இதை கிளிக் பண்ணலாம் அப்படின்னா கீபோர்டில் ஐஇ ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு டாட் வந்துருச்சா இது கீ ஃப்ரேம் செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு மீனிங்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணி ஃபுல்லாக டூ ஃபிஃப்டியில் வச்சுருங்க நெக்ஸ்ட் இந்த டைமிங்கை கொஞ்சம் ட்ராக் பண்ணி அப்படியே வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேவ் வந்து ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட வேல்யூவில் வச்சுட்டு மறுபடியும் இந்த இடத்துல உள்ள இந்த டைமண்டை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இங்கே ஒரு கீ ஃப்ரேம் செலக்ட் ஆகிடும் இப்போ டிராக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனிமேஷன் ரன் ஆகும் ஸ்பேஸ் பார் அழுத்தினீங்கன்னா அந்த அனிமேஷன் ரன் ஆகிறத நீங்கள் ரியலாக பார்க்க முடியும் ஓகேவா இதுதான் பேசிக் செட்டப்பு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் வேவோட சைஸ்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு வேவ்ஸ் அப்படின்ற டூலை சூஸ் பண்ணோம் இதில் ஸ்கேல்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது வேவோட இந்த ஸ்கேல்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி வேவோட ஃபார்ம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு சீனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு புயல் வருது அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேலில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும் ஓகேங்களா இப்போ நார்மலாக இந்த லெவலில் இருக்கிறதுக்கும் உங்கள் ரெசல்யூஷனை ஒரு தேர்ட்டி கொடுத்துக்கும் போது உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஸ்மூத்தான ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்த்துங்க உங்களோட சிஸ்டத்துக்கு பொறுத்து தான் இதை உங்களால் ரெசல்யூஷன் சூஸ் பண்ண முடியும் நான் இனிஷியலாக செவன்டீன் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஸ்மாலஸ்ட் வேவ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இந்த எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் நீங்களே மூவ் பண்ணி பார்க்கலாம் இந்த சாப்பினஸ்ன்றது உன்னோட ஒன்று மோதுறப்போ எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்கணும் அப்படின்ற வேல்யூ கொடுக்குறது தான் இது இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க ஓகேங்களா இப்போ வேவ் போதும் நெக்ஸ்ட்டு ஃபோம் எஃபெக்ட் ஃபோம்னா மேலே நொற வரும்ல அந்த எஃபெக்ட் கொடுக்கறது தான் ஆப்ஷன் தான் இது நீங்கள் இதில் ஃபோம் எனவேள் பண்ணிட்டு எந்த வேல்யூ கொடுத்தாலும் எந்த சேஞ்சஸும் உங்களுக்கு தெரியாது இது நம்ம வந்து நோட் எடிட்டரில் தான் நம்ம பண்ண முடியும் ஷேடிங்கில் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்மளோட பேசிக் செட்டப் வந்துருச்சு வேவு ஓகேங்களா இப்போ நம்ம என்ன செய்யலன்னா இதுக்கு கலர் கொடுக்கலாம் அதுக்கு ஷேடிங் டேப் போகணும் ஷேடிங் டேப் போயிடுங்க ஓகேங்களா இப்போ மெட்டீரியல் வியூ இருக்கிற மாதிரி பார்த்துங்க அப்போ தான் கலர் அப்டேட் ஆகும் இங்கே இருந்துச்சுன்னா அப்டேட் ஆகாது ஓகேவா நியூ கொடுங்க நியூ கொடுத்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் க்ரியேட் ஆகிடும் பேசிக்காக எல்லாமே நியூ கொடுக்கும்போது இந்த மெட்டீரியல் தான் ஆட் ஆகும் நமக்கு இங்கே கடல் மாதிரியான ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலைன்னா நீங்கள் சில இன்புட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் நான் சொன்னால் அந்த ஃபோம் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறது அதுக்கு என்ன செய்யணுன்னா நீங்கள் ஆட்ரிபியூட் அப்படின்றத சூஸ் பண்ணோம் ஆட்ரிபியூட்டை சூஸ் பண்ணியாச்சு இந்த ஆட்ரிபியூட்டை கொண்டு வந்துட்டு இந்த எஃப்ஏ இருக்கா நீங்கள் இதை கனெக்ட் பண்ண இங்கே என்ன நோடு இருக்குதுன்னு பார்க்கணும் எந்த நோடும் இல்லை அதனால் நம்ம என்ன செய்யணும்னா ஷிஃப்டியை கிளிக் பண்ணி ஷேடர் மிக்சடர் ஷேடர் கொடுக்கலாம் மிக்ஸ் ஷேடர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா ரெண்டு ஷேடரை நம்ம மிக்ஸ் பண்ண முடியும் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ரின்ஸிபல் பிஎஸ்டிஎஃப் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டியே நம்ம இதில் அப்ளை பண்ண முடியும் கூடுதலாக வேறு எல்லா எஃபெக்டும் அப்ளை பண்ண முடியும் நம்ம அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஃபேக் அப்படின்றத கொண்டு வந்து இந்த ஃபேக்கோட ஜாயின் பண்ணுங்கள் இப்போ எந்த சேஞ்சஸும் தெரியல நீங்கள் ஆற்றி பொட்டில் எப்பவுமே நேம் கொடுக்கணும் ஓகேவா அப்போ தான் வந்து இது எஃபெக்ட் அப்ளை ஆகும் நேம் எங்கே கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் மாடிஃபையரில் இந்த இடத்துல லேயர் இருக்குது பாருங்கள் இந்த ஃபோமுக்கான உள்ளதை இங்கே நம்ம அப்ளை பண்ணும் இந்த ஃபோமுக்கு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துங்க நான் கியூடபிள்யூஇ அப்படின்றத கொடுத்துக்குறேன் அதே நேம் இங்கே கொடுக்கணும் அப்போ தான் அதோட ஆர்ட் போட்டு இங்கே ஃபங்க்ஷனாகவும் க்யூடப்யூஇ அப்படின்றத கொடுத்துடலாம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும் இந்த வேல்யூ தான் அந்த எஃபெக்ட் க்ரியேட் பண்ணும் இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரியான எஃபெக்ட் க்ரியேட் ஆகும் இந்த ஃபோம் எஃபெக்ட் ஓகேவா இப்போ நம்ம இதுக்கு கலர் கொடுக்கணும் ஒரு லைட் ப்ளூ கலர் மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ட்ரான்ஸ்மிஷன் இருக்கு பாருங்கள் இது அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த எஃபெக்டை எமிஷன் வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக க்ரியேட் பண்ண முடியும் அந்த எமிஷனுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஷேடரில் எமிஷன் இதை கொடுத்துட்டு இந்த எமிஷனை தூக்கி இந்த ஷேடரில் அப்ளை பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோமோட எஃபெக்ட்டு நல்லா தெரியும் இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இங்கே அப்ளை ஆகிறது உங்களுக்கு நல்லாவே பார்க்க முடியும் இப்போ ஃபோமே இல்லை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தீங்கன்னா ஃபோம் நிறையா இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா லைட்டாக அந்த ஃபோம் எஃபெக்ட் இருக்கும் இப்போ ஸ்பேஸ் பார் அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓஷன் மூமெண்ட் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்கள் ரஃப்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இது கிளாஸியான ஒரு அவுட்புட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ கொடுப்போம் இந்த ஃபோமோட எஃபெக்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஓகேவா இந்த எமிஷன் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அதே மாதிரி லைட்டோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் லுக்கு கிடைக்கும் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த மெட்டீரியல் செட்டிங்கை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் எஃபெக்டை இன்னும் மாற்றலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்னா வேவ் இருக்குது பாருங்கள் வேவோட செட்டிங்ஸை மாற்றுறோம் இங்கே இருக்க ஸ்மாலஸ்ட் வேவ் இருக்குல்ல இதை ஜீரோவில் வச்சுருங்க கம்ப்ளீட் ஜீரோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கேல் இருக்கு வாருங்க வேவோட ஸ்கேலு இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நெக்ஸ்ட் சாப்பினஸ்ஸையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே இருக்குல்ல இந்த பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன்றுன்றதை கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படின்ற வேல்யூ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மினிமமான ஒரு லெவல் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த செட்டிங்ஸை நீங்கள் மாற்றிக்குங்க ஸ்மாலஸ்ட் வேல்யூ இந்த மாதிரி மாற்றிக்க முடியும் அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த சைஸை ரிடியூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்பேஸ் பார் அழுத்தி ரன் பண்ணி பாருங்கள் சிம்லேஷனை ஜூம் பண்ணி பார்க்கலாம் வேவ் நல்லாயிருக்கு இந்த லெவல் டீட்டெயில் எனக்கு ஓகேனா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்விரான்மெண்ட்டை ஆட் பண்ணலாம் என்விரான்மெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த என்விரான்மெண்ட் போய்க்குங்க போயிட்டு இந்த கலர் பக்கத்தில் இருக்கிற எல்லோ கலர் அதை கிளிக் பண்ணிக்கேன் இமேஜ் டெக்ஸ்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் ஓப்பன் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ட சரவுண்டிங் வச்சுட்டு வேணுமோ அந்த சரௌண்டிங்கை க்ளிக் பண்ணிக்க நான் இதை சும்மா டெம்பரரியாக கிளிக் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா அந்த பிக்சரை தான் நான் வந்து பேக்ரவுண்டாக சூஸ் பண்ண போகிறேன் அதுக்காக அதை இங்கே வேர்ல்டு டெக்சராக நான் சூஸ் பண்ணிட்டேன் இப்போ அதோடய லைட் எஃபெக்ட்டு இங்கே அப்ளே ஆகும் அதோட ஸ்ட்ரென்த்து இங்கே இருக்கிற ஆப்ஷன் மூலமாக வேல்யூ மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னா ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணிவிட்டு இமேஜில் போயிட்டு இமேஜஸியை பிளைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிங்க அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இமேஜை உள்ளே கொண்டு வந்துடுங்க இந்த ஆப்ஷன் இல்லைனா நீங்கள் ஆடான எனபிள் பண்ணும் ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு இங்கே இமேஜ்னு டைப் பண்ணுங்கள் ஆடானு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இமேஜ் டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆடாக தான் அது அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த பிளைனை ஸ்கேல் பண்ணிக்கலாம் இந்த இமேஜை ஸ்கேல் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரமாக வச்சுக்கலாம் ஜி ப்ரெஸ் பண்ணுறோம் எக்ஸ் டேரக்ஷனு தூரமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ கேமரா பொசிஷன் பண்ண வேண்டிய நேரம் ஜீரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா வியூ கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு என்ன செய்யணுன்னா கேமராவை லாக் பண்ணணும் என் ப்ரெஸ் பண்ணிங்க அதில் கேமரா டூல் லாக் வியூன்னு இருக்குல்ல கேமரா டூ வியூ அதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கலாம் எந்த வியூ நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வியூவில் பொசிஷன் பண்ணிக்கலாம் இந்த கேமரா செட்டிங்கில் உள்ள செட்டிங்ஸ் மூலமாக நீங்கள் அதோடய வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி பொஷன் பண்ணிக்க முடியும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சீன் செட் பண்ணியாச்சு ஜீரோ ப்ரெஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணிக்கலாம் இந்த லைட்டை கொண்டு வந்துட்டு நம்ம டைரெக்டாக அந்த இமேஜில் உள்ள லைட்டோட மேட்ச் பண்ணிடலாம் கிசுவாக பண்ணுறா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேட்ச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஜீரோவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த சூரியனோட எஃபெக்ட் தெரியும் ஷிஃப்ட் டி டூப்ளிகேட் பண்ணி சாரி இந்த லைட்டை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் ஜீரோ ப்ரெஸ் பண்ணி எக்ஸைட் பண்ணிடுங்க கேமரா வியூவை ஷிஃப்ட் டி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ளதுக்கெல்லாம் லைட்டிங் எஃபெக்டாக கொடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் இதோட வேல்யூ கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து நல்லாவுமே தெரியும் இப்போ இந்த வேவோட குவாலிட்டியை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இடத்துல ரெசல்யூஷன் அப்படின்றது தான் வேவோட குவாலிட்டியை வந்து டிசைட் பண்ணோம் இது வந்து நம்ம வியூ போர்ட் ரெசல்யூஷன் இதை சேஞ்ச் பண்ணும் போதே உங்களுக்கு சில எஃபெக்ட்ஸ்லாம் நல்ல எஃபெக்ட் தெரியும் ஓகேங்களா இதே மாதிரி உள்ளதை இந்த ரெண்டர் செட்டிங்கில் போயிட்டு ஒரு தேர்ட்டி கொடுத்துக்கலாம் தேர்ட்டர் தேர்ட்டி கொடுத்து ஓகே கொடுத்துக்குவோம் இப்போ நம்ம ரெண்டர் பண்ணலாம் ரெண்டர் பண்ணிவிட்டு ரெண்டர் அவுட்புட்டை வந்து நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து வீடியோவோட ஃப்ரண்ட்டில் நான் காமிக்கிறேன் ஓகேங்களா இல்லை போயிட்டு ரெண்டரில் பிஎன்ஜிக்கு பொதுவாக வீடியோ ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிங்க அடுத்து இது லொக்கேஷன் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரேமு செக் பண்ணிக்கணும் லே அவுட் போய்க்கலாம் ஃப்ரேம் இருக்குது பாருங்கள் ஜீரோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஒன்றில் அப்புறம் டூ ஃபிஃப்டியில் பண்ணியிருக்கோமா அதுதான் இங்கே இருக்கிற ஃப்ரேமு ஒன்றாவது இது இரநூத்தம்பதாவது ஃப்ரேம் வரைக்கும் வீடியோ வந்து ரெண்டர் ஆகணும் அப்படின்ற மீனிங்கு நெக்ஸ்ட் நீங்கள் டேரெக்டாக ரெண்டர் போயிட்டு ரெண்டர் அனிமேஷன் அப்படின்றத கொடுத்துடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹேவ் எ கிரேட் டே